அடுத்து என்னன்னு கேட்டா கூட்டு குர்பானி. அதுக்கு அதுக்கு போடுற கிண்டல் சுபானல்லா, கூட்டு குர்பானி பத்துவா கொடுக்குறாங்க, மரகலண்டு போயிட்டானுவா, ஆளுக்கு ஒரு பத்துவா, பத்துவா குழுவா, அப்படியா இப்படியா, இவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு கூட்டு குர்பானி சம்பந்தமாக பயங்கரமான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் சொன்னதையும் எடுத்து போட்டு அவர் சொல்ற விளக்கத்தையும் சேர்த்து அவர் சொல்ற கேளுங்க. 12வது கேள்வி போடுங்க. கூட்டு குர்பானி பத்தி வந்திருக்கிற பத்துவா என்ன தெரியுமா? இது கேட்டா உங்களுக்கும் கொஞ்சம் தலை சுத்தற மாதிரி இருக்கும், நமக்கு படிக்கும்போது நமக்கும் தலை சுத்திச்சு. என்ன சொல்றாரு கூட்டு குர்பானில? அதாவது இந்த கூட்டு குர்பானிங்க 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், சரி, அது வரைக்கும் கொஞ்சம் ராகத்தா இருக்கு. ஆனா 7 பேரா சேர்ந்து நிறைய பேர் கொடுக்க கூடாது. இது என்னடா, இது ஒரு புதுவாக ரகமா இருக்க. 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாமா? அது மார்க்கத்துல இருக்கான். 7 பேரா சேர்ந்து ஒரு ஜமாத்தா கொடுக்கலாம்னு பார்த்தா அது சுண்ணத்தே இல்லைங்க, அது நபி வழியே கிடையாதுங்க. இந்த ஜமாத்துல இத்தனை வருஷ காலம் நீங்க தானே இந்த ஜமாத்துல தலைவரா பொறுப்புல இருந்தீங்க. இத்தனை வருட காலம் கூட்டு குர்பானி நபி வழி என்று நம்ம மக்கள் மத்தியில நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்குரிய நபிமொழிகளை சொல்லி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எப்ப இந்த ஜமாத்துல இருந்து தூக்கி வீசுறமோ, எப்போது அவருடைய கூடாரம் காலியாகின்றதோ, எப்போது இந்த ஜமாத்தை நோக்கி பல்வேறு விதமான மக்கள் கூட்டம் எடுத்து இங்கே வருகின்றார்களோ, அப்ப என்ன கூட்டத்தை கொஞ்சம் கலைக்கிறதா இருந்தா என்ன செய்வோம், கூட்டு குர்பானி நபிவனியே இல்லைன்னு சொல்லிடுவோம், அதுல கொஞ்சம் கலைச்சிடலாம், ஆட்டையை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு. அப்படி ஒரு பத்துவா, அந்த பத்துவாவை கேளுங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில ஒவ்வொரு கொடுக்கக்கூடியவர்களும் சக பங்காளிகளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு முறை அன்னைக்கு இருந்தது. எல்லாருடைய பங்கையும் சேர்த்து வைத்துக் கொண்டு கொடுக்கிற ஒரு முறை இருந்துச்சான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. அப்ப நகரங்கள் பெருநகரங்கள்ல எல்லாம் அந்த ஏழைகளுக்கு இறக்கி கொடுக்கணுமே என்பதற்காக வேண்டி இது ஒரு சுன்னத்தாக இல்லாமல் இருந்தோம். ஒரு நிர்வாக நடைமுறை என்கிற வகையில நாமளும் அதை வந்து அனுமதித்தோம், நம்மளும் செய்திருக்கிறோம். இது ஒரு சுன்னத்தாக இல்லாமல் இருந்தோம். ஒரு நிர்வாக நடைமுறை என்கிற வகையில நாமளும் அதை வந்து அனுமதித்தோம், நம்மளும் செய்திருக்கிறோம். இது ஒரு சுன்னத்தாக இல்லாமல் இருந்தோம். இப்ப இதுல சுன்னத் இல்லன்னு 7 பேர் சேர்ந்து கொடுத்துக்கலாம். 7 பேரா சேர்ந்து நிறைய பேர் மாத்தா கொடுத்தா அது சுன்னத் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அதே NTF சார்பா சில மாவட்டங்கள்ல இருந்து விளம்பரம், என்ன விளம்பரம், கூட்டு குர்பானி விளம்பரம், உங்க அமைப்பின் தலைவர் மதகுரு என்ன இருக்கிறாரு, அது சுன்னத் இல்லன்னு இருக்கிறாரு. நபி வழியே கிடையாது, சுன்னத் இல்லன்னா நபி வழி இல்லைன்னு அர்த்தம். நபி வழியே இல்ல, கூட்டு குர்பானி என்பது நபி வழி கிடையாது அப்படின்னு இருக்கிறாரு. ஆனா விளம்பரம் பாருங்க, ஜூம் பண்ணுங்க, அத நபி வழி கூட்டு குர்பானி, இத தலைப்பா சுன்னத் இல்லன்னு. இந்த கூட்டு குர்பானி நடைமுறை இஸ்லாத்துல ஆதாரம் இல்ல, ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல, அது சுன்னத்தாக இல்லாமல் இருந்தும் அது நபி வழி கிடையாது. இருந்தாலும் நாம நிர்வாக நடைமுறைக்கு வேண்டிதான் ஜமாத்துல இருக்கும்போது சம்பந்தமா இத முழுசா கேட்டீங்கல்ல. அப்ப மார்க்க அறிவு கடுகளவும் இல்லாத ஒரு மடையன்னு விளங்குறாரு இதுல. அதாவது சுன்னத்து இல்லையா கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய முரண்பாடு மாதிரியும், என்ன சொல்றோம்னு விளங்காத மாதிரியும் மக்களை வந்து இவர் குழப்பிறாரா நான் குழப்பிருக்கிறேனா. இஸ்லாம் மார்க்கத்துல வந்து கூட்டு குர்பானிங்கிறது என்னன்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், சுன்னத்துன்னு ஒண்ணு இருக்கிறது, அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கிறது. நீங்க சொல்ற இந்த வழிமுறை சுன்னத்து இல்லை, நாங்களும் சேர்ந்து செஞ்ச அந்த வழிமுறை. எந்த வழிமுறை? குர்பானி ஒரு மாடு இருக்கிறது, ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்குறாங்க, வாங்கி அதை குர்பானி கொடுக்குறாங்க. இப்படி வழிமுறை ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சு, சரியா? அது அப்படியே சுன்னத். இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப என்ன நடக்குது கேட்டா, 7 பேர் சேர்ந்து அவங்க ஒரு விருப்பப்பட்ட மாட்டை வாங்குறதெல்லாம் கிடையாது, யாருக்கு எந்த மாடுன்னு தெரியாது. இவங்களா என்ன செய்யறது, சேர கொடுங்க சேர கொடுங்க சேர கொடுங்கன்னு வாங்கி 50 பேர்கிட்டையும் வாங்கி 100 சேர் வந்துருச்சா, இத்தனை 70 சேர் வந்தா 10 மாடு, 140 சேர் வந்தா 20 மாடுன்னு சொல்லிட்டு 140 சேரை வாங்குறது, 20 மாட்டை வாங்குறதுங்கிற வழிமுறை இருக்கிறது. இது இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கவில்லை. எது இருந்தது? அவங்கவுங்களாக 7 பேர் சேர்ந்து கொள்வது இருந்தது, அது சுன்னத்து. இன்றைக்கு உள்ள நவீன காலத்துல மாட்டை போய் வாங்க முடியல, தேட முடியல, சந்தைக்கு போக முடியல, நகர்ப்புறங்களில் வாழ்றவங்களுக்கு இது ஒரு கஷ்டமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அவங்க சிரமத்தை குறைப்பதற்காக நம்ம கூட்டாக செய்கிறோம். இது அனுமதி, இதான் நான் சொன்ன விஷயம். நான் சொன்ன விஷயம் என்ன, ஒன்னு சுன்னத்து, இன்னொன்னு அனுமதி. இப்ப உதாரணமா ரசூலுல்லாஹ் காலத்துல பித்ரா கொடுத்தாங்க,
பித்ரா என்னவா கொடுத்தாங்க? பேர்ச்சம்பளத்தை கொடுத்தாங்க, தானியங்களை கொடுத்தாங்க. தங்க வெள்ளியை கொடுத்தாங்களா, காசு கொடுத்தாங்களா? இல்ல. இப்ப காசு நம்ம கொடுக்கறோம். அப்ப தங்க வெள்ளி அந்த தானியத்தை கொடுக்கறது தான் ரசூலுல்லாஹ் காலத்து வழிமுறை. ஆனாலும் அதை காசு கொடுத்து அதெல்லாம் வாங்க ஏழும் என்ற காரணத்தினால் அது அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்றோம். ஆனா காசை கொடுத்தாங்க என்பதற்கு ஆதாரம் கிடையாது. காசாக பித்ரா கொடுத்ததுக்கு ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொன்னா இருக்குங்கிறியா இல்லங்கிறியா என்ன என்ன சரியா தானே சொல்றோம். சுண்ணத்து இல்ல அனுமதி, சுண்ணத்து இல்லாமல் அனுமதிக்கப்பட்டவை நம்ம மார்க்கத்தில் உண்டா இல்லையா? நான் என்ன சொல்றேன் கேட்டா, இந்த குர்பானி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கவர்மெண்ட் ஜனாதிபதி. அவங்க மக்களுக்கு அறிவித்து யார் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க விரும்புறீங்களோ அவ்வளவு என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க, நான் மொத்தமா சேர்த்து வைத்து அந்த மாட்டை நாங்கள் வாங்கி குர்பானி கொடுப்போம் அப்படின்னு அறிவித்து ஃபித்ராவை திரட்டின மாதிரி திரட்டினார்களா என்று கேட்டு இல்லன்னு சொன்னேன். நீ எனக்கு மறுப்பு சொன்னா என்ன செய்யணும்? அப்படியும் திரட்டினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் வாங்கி மொத்தமா திரட்டி வைத்துக் கொண்டு அதை கொண்டு குர்பானி கொடுத்தார்கள் என்று நீ ஆதாரம் காட்டினா மட்டும்தான் அது எனக்குள்ள மறுப்பாக இருக்கும். நான் என்ன சொல்றேன், குர்பானி நம்ம செய்யற இந்த வழிமுறை வந்து மக்கள் சிரமத்தை போக்குவதற்காக அந்த சுண்ணத்தை அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யற வேலை. இது இந்த வழிமுறையே ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இது அனுமதிக்கப்பட்ட வேலை. இது அனுமதிக்கப்பட்டது. எந்த அனுமதி? ஒருத்தன் ஏழு பேர் சேர முடியுங்க, ஒருத்தன் கிடக்கிறான் அங்க, ஒருத்தன் கிடக்கிறான், அவனுக்கு நெட்வொர்க் கிடையாது, ஒரு சேர மட்டும் வச்சு நம்ம எப்படி கொடுப்பான் அப்படின்னு இருக்கும் பொழுது அவனை இவனை இணைச்சி வைத்து இப்படி செய்யக்கூடிய வேலை ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கல. ஆனா செய்யலாம். எதுக்கு செய்யலாம்? நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறோம். தக்குவாவுக்கும் நல்ல காரியத்துக்கும் உதவு செய்யுங்கள் அப்படிங்கறதுக்காக வேண்டி அது அனுமதி. இந்த முறை சுண்ணத்து கிடையாது, இப்படித்தான் செய்யணும் கிடையாது. சுண்ணத்துன்னா என்னவாயிரும்? தனியா ஒருத்தன் கொடுக்க கூடாதாயிரும். சுண்ணத்துன்னா என்ன அர்த்தம்? அதை தான் எல்லாரும் கடைபிடிக்கணும். எப்படி கிடைக்கணும்? நீங்க ஏதாவது ஜமாத்துல உடனே குர்பானியை கொடுக்கணும், எல்லாம் ஒன்னா திரட்டி தான் கொடுப்பாங்க. நீங்க எல்லாரும் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்துடும் சுண்ணத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா அதைத்தான் செய்யணும். அனுமதின்னு சொன்னா நீ நாம ஜெயம் செஞ்சுக்க கஷ்டமா இருக்கா அனு செஞ்சிருப்ப அனுமதி அனுமதினு சொன்ன பிறகு அந்த அனுமதி பிரகாரம் என்டிஎப் காரங்க கொடுத்தா அது எப்படி முரணாகும்? நாங்க சொன்னதுக்கு எப்படி மாற்றமாகும்? அனுமதிக்கப்பட்டதானே செய்யறாங்க. இத நான் தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கிறேன். அதுக்கு கூட்டு குர்பானி சம்பந்தமாக அது சுண்ணத்து இல்லை, எது சுண்ணத்து அனுமதி எல்லாத்தையும் விளக்கி இருக்கிறேன். இந்த 13 போடுங்களா. அடுத்ததாக கூட்டு குர்பானி திட்டம் நபி, இது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது வந்து இப்ப குர்பானி நெருங்கி விட்ட காரணத்தினால வரிசைப்படினா பின்னாடிதான் அந்த கேள்வி எடுக்கணும். இந்த குர்பானி நெருங்கிட்டதுனால அதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கணும். அதாவது குர்பானி வந்து கூட்டாக கொடுக்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததான்றது கேள்வி. ஃபித்ரான்றதே கூட்டாக இருந்ததுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் ஃபித்ராவை வசூலிப்பதற்கு அபூ ஹுரைராவை நியமித்து அவர் எல்லா ஃபித்ராவையும் சேர்த்து சேர்த்து என்ன செய்வார், அவர் தான் கஜானாவுடைய இன்சார்ஜாக கொடுத்துருந்தாங்க. அப்ப ஃபித்ரா என்பதை எல்லா வசதி உள்ளவங்கள்டையும் நடுத்தர மக்கள்கிட்டையும் திரட்டி அந்த இஸ்லாமிய அரசின் மூலமாக ஏழைகளுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இஸ்லாமிய அரசு இல்லைன்னா நம்ம ஒரு குழுவாக என்ன செய்யலாம், ஃபித்ராவை சங்கத்தின் மூலம் ஊர் ஜமாத் அந்த தெருவில் உள்ள சகோதரி மூலம் ஏதாவது ஒரு 10 பேர் குழுவாக சேர்ந்து கொண்டு நம்ம வசூல் பண்ணி என்ன செய்யலாம், அது கொடுக்கலாம். அந்த ஃபித்ராவுக்கு ஓகே கூட்டுங்கிறது இருக்குது. குர்பானி கூட்டு இருக்கான்னு கேட்டா அது ரெண்டாக பிரிக்க வேண்டும். குர்பானி கூட்டு என்பது யார் குர்பானி கொடுக்கிறாங்களோ அவர்கள் தானாக அவங்க ஒரு டீமை சேர்த்து கொண்டு 4 பேர் 5 பேரை சேர்த்து கூட்டாக சேர்த்து கொடுக்கக்கூடிய நிலைமை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. ஆனால் ஒவ்வொருத்தையும் பங்கு வாங்கி கொண்டு ஒரு நிறுவனப்படுத்தி இஸ்லாமிய அரசாங்கம் நடத்தணும், ஏழு ஒரு பங்கு எண்ட கொண்டாந்து கொடுங்க, ஏழு ஒரு பங்கு எண்ட கொண்டாந்து கொடுங்க என்று வசூலித்து அனைத்தையும் பலருடைய பங்கையும் திரட்டி வைத்துக் கொண்டு குர்பானியை விநியோகிக்கிற கூட்டு முறை இருந்துச்சான்னு கேட்டா அது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல நான் இருந்தேன்னு வைங்க, நான் ஒரு மாடு கொடுக்க நினைச்சா நானே ஒரு மாட்டை கொடுத்துடலாம். அல்லது நான் என்ன நினைக்கிறேன்னா அவ்வளவு செலவு ஜாஸ்தியா இருக்குது, ஒரு நம்ம ஒரு இன்னொரு 5-6 பேரை சேர்த்து ஒரு 7 பேரா சேர்ந்து கொடுத்துருவோம், நீங்களும் சேர்றீங்களா, நீங்க சேர்றீங்களா, நீங்க சேர்றீங்களான்னு எனக்கு தெரிந்த சொந்தம் வந்தா நண்பர்கள்ட்ட சேர் வாங்கி கொண்டு அதன் பேர்ல ஒரு மாட்டை கொடுத்தா அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. அப்படி 7 பேரை சேர்த்துக்கலாம். அல்ல 7 பேர் வேணாம், 7 தான் கம்பல்சரி அர்த்தமாண்டா இல்ல கிடையாது, 4 பேர் கூட சேர்ந்துக்கலாம், ஒருவரை முழு மாட்டை கூட கொடுக்கலாம். அல்லது என்ன நினைக்கிறாரு, ஒருத்தர் ஒரு மாடு வாங்கிட்டப்பா நம்ம 3 பேர் சேர்ந்து கொடுப்போமா அப்படின்னு கொடுத்தார்களே, ஆனால்
அதுவும் குர்பானி தான். ஏன்னா ஏழு ஏழுல ஒரு பங்கு உங்க குர்பான் நிறைவேறி வச்சு ஜாஸ்தியா தான் கொடுக்கறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில ஒவ்வொரு கொடுக்கக்கூடியவர்களும் சக பங்காளிகளை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முறை அன்னைக்கு இருந்தது. எல்லாருடைய பங்கையும் சேர்த்து வைத்துக் கொண்டு கொடுக்கிற ஒரு முறை இருந்துச்சான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. அப்ப நகரங்கள் பெருநகரங்கள்ல எல்லாம் அந்த ஏழைகளுக்கு இறைச்சி கொடுக்கணுமே என்பதற்காக வேண்டி இது ஒரு சுன்னத்தாக இல்லாமல் இருந்தோம். ஒரு நிர்வாக நடைமுறை என்கிற வகையில நாமளும் அதை வந்து அனுமதித்தோம், நம்மளும் செய்திருக்கிறோம். என்ன மாதிரி செஞ்சிருக்கிறோம், ஒரு மாட்டுடைய விலையை நிர்ணயம் பண்ணி இந்த மாடு இவ்வளவு வருகிறது, ஒரு பங்கு இவ்வளவு, நீங்கள் அது மாதிரி கொடுத்தீர்களே ஆனால் அவங்களுக்கு உரிய பங்குகளை நாங்க என்ன செய்வோம், குர்பானியை கொடுத்து விநியோகம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்காக வேண்டிய மெனக்கட்டு வசூல் எல்லாம் பண்ணி என்ன செய்யறது, கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. இந்த கூட்டு குர்பானிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. கொடுக்கிறவர்களா கூட்டு சேர்ந்துக்கிடுவாங்க, பல பேர் சேர்ந்துகிட்டு அத்தனை அத்தனை குர்பானி கொடுக்கிற ஆட்களையும் ஒரு ஒரு டீம்ல ஒன்று திரட்டி அப்படி கொடுக்கிற ஒரு வழிமுறை வந்து பித்ராவுக்கு இருந்ததே தவிர மாடு ஆடு குர்பானிக்கு இந்த செயல இருக்கல. இருந்தால் நிர்வாக அடிப்படையில ஒரு உதவி செய்யலாம் அவருக்கு, அவங்க நமக்கு ஏழைகளுக்கு அதிக பயன் தரக்கூடிய ஒரு காரியத்தில் நம்மளுக்கு அவங்க ஒத்துழைப்பு தர்றாங்கன்னு எடுத்துட்டு போயிட்டோம் அந்த அடிப்படையில். அதனால பாத்தீங்கன்னா இது கூடும், கூட்டாக என்ன செய்யலாம், குர்பானியை வசூலித்து கொடுக்கறது கூடும். கூடும் இருந்தாலும் அதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்னு சொல்றோம்னு கேட்டா அதுல சில கோல்மாலுகளும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. செய்திருப்பதாக ஒரு ஒரு கேள்வியும் கூட வந்திருக்கிறது, கோல்மாலுகள் பண்ணியிருப்பதாகவும் வருது. அதாவது உதாரணம், அப்ப குர்பானி சம்பந்தமாக கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா, கூடாதுன்னு சொல்லல. ஆனா அது இந்த முறை சுண்ணத்தில் இப்படிதான் செய்யணும்லாம் கிடையாது. ஒரு ஜமாத்துல கொடுத்து எல்லாம் ஒன்றை போட்டு கொடுக்கணுங்கிற கிடையாதுன்னு நான் சொல்றேன். இதுல இதுல கிண்டல் பண்றதுக்கு கேலி பண்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு இதுல, ஒண்ணுமே இல்லை. அனுமதிக்கப்பட்ட சுண்ணத்துனா ஆதாரம் காட்டு. ஆதாரம் சொன்னா டிஎன் என்டிஎஃப்ல இருந்து ஒரு பிரசனம் போட்டாங்களாம், அதுலயும் இருக்கு ஆதாரம் கூட்டு குர்பானிக்கு அப்படின்னு என்ன செய்யறாரு, அதை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஏழு பேர் நூறு ஒட்டகத்துல எழுபது பேர் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் எடுத்து போட்டு என்ன செய்யறாரு, பிரசுரத்தில் இருக்குங்கிறாரு. பிரசுரத்துல தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்கிற அதிசயம் எடுத்து போடுவாங்க. நீ ஆய்வுக்கு இறங்கும் பொழுது ஒரு வாதமா வைக்கும் பொழுது மூலத்துல என்ன இருக்குது என்ன மாதிரி, அப்படித்தான் அதிசயம் வெளியிடுறோம். ஜமாத்துல இருக்கும் போது கூட புகாரி முஸ்லீம் வந்துச்சுன்னா அப்படி காய் பண்ணி போட்டு விட்டுருவோம். அதுல சில விஷயங்கள் அவங்க அவங்க அது கவனிக்காம கூட மொழிபெயர்த்திருப்பாங்க, அப்படி வந்துடும். பிறகு என்ன செய்வோம், அது கரெக்ஷன் வந்தா திருத்துவோம். அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு எடுத்து போட்டு விட்டாங்க. நீ பதில் சொல்ற குர்ஆன் குர்பானிக்கு ஒரு ஆதாரமா உனக்கு கிடைச்சிருக்கு, கிடைச்சிருக்குன்னா என்ன செய்யணும், அதுக்குரிய அரபி மூலத்தை வாசிக்கணும், அதுக்கு அர்த்தம் செய்யணும். நம்ம செய்யக்கூடிய இந்த கூட்டு குர்பானி எல்லாம் திரட்டி கொடுக்கறோமே அதனுடைய ஆதாரமாக அந்த ஹதீஸ் இருக்குதா அப்படின்னு பாத்தியா, மூலத்தை பார்க்கணுமா இல்லையா, ஹதீஸ்ல என்ன இருக்குது. முஸ்லீம்ல மூணு இடத்துல அது வருது, நான் தேடின வகையில இன்னும் இருக்கலாம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், அந்நஸ்தரிக்க ஃபில் இப்லி உல் பக்கரி, ஒட்டகத்திலும் மாட்டிலும் நாங்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளுமாறு என்ன செஞ்சாங்க, கட்டளையிட்டார்கள். எப்படி கட்டளையிட்டார்கள்னா, குல்லு சபாத்தின் மின்னா ஃபி பதனத்தின், எங்களில் ஒவ்வொரு ஏழு பேரும் ஒரு ஒட்டகம். 700 ஒட்டகத்துல 100 பேர் சேர்றது இல்ல, 700 ஒட்டகத்தை எடுத்து 70 ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு 10 பேர் சேர மாட்டாங்க. எப்படி சேருவாங்க, ஒரு ஒட்டகம் அதுக்கு இன்னார் 7 பேர், இன்னொரு ஒட்டகம் இந்த ஒட்டகத்து நீ 7, இந்த ஒட்டகம் நீ 7, இந்த அப்படி அந்த வாசனை எப்படி வருதுன்னா, குல்லு சபாத்தின் ஒவ்வொரு ஏழு பேரும் ஏழு ஏழு டீம் ஆகி கொண்டார்கள். 70 சேர்த்து ஒரு பங்கு வாங்கி காசெல்லாம் வாங்கிட்டு 70 ஒட்டகத்தில் வாங்கிடல, ஒவ்வொரு ஏழு பேராக சேர்ந்து அதை போய் வாங்குவாங்க. அப்ப அந்த அந்த ஹதீசுடைய மூலத்தை வச்சு பார்த்தா நம்ம செய்யற முறைக்கு எதிரான வழிமுறையா தான் இருக்குது. நான் ஏற்கனவே என்ன சொன்னேனோ அந்த கூட்டு குர்பானி சம்பந்தமா அதுக்குரிய ஹதீஸ் எப்படி இருக்கிறது, அந்நஸ்தரிக்க பில்லி புலி ஒல் பக்கரை குல்லு சபாத்தின் மின்னா ஃபீபுதனத்தின், எங்களில் ஒவ்வொரு ஏழு பேரும், ஒவ்வொருவரும் 70 சேரல, நல்லா வழங்கணும், ஒவ்வொரு ஏழு ஒரு டீம், ஒவ்வொரு டீம் டீமாக நாங்க ஒரு ஒட்டகத்துல சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கறத அந்த ஹதீஸ்ல வருது. அதே முஸ்லீம்ல வந்து இது சாமிலாவுடைய நம்பர் சொல்றேன், 2999. அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் நான் தமிழ் தமிழ் நம்பரு கொஞ்சம் மாற்றமா வரும், அதுக்காக தான் சாமிலான்னு வெப்சைட்ல உள்ள சாப்ட்வேர் நம்பர் இது. அதே மாதிரி 3248 வருது, அந்நஸ்தரிக்க பில் இபிலி ஒல் பக்கரி,
குல்லு சபாத்தின் மின்னாஃபி புதினத்தின், எங்கள ஒவ்வொரு ஏழு பேரும் ஒரு ஒட்டகம். அதே மாதிரி வந்து 3250 அதுவும் ஷாமிலா நம்பர் தான் முஸ்லீம். இஸ்தரக்னா மாநபி சல்லா அலி செல்லம் பில் ஹஜ்ஜி உல் உம்ரா, ஹஜ் உம்ராவின் போது குல்லு சபாத்தின் பி புதினத்தின், ஒவ்வொரு ஏழு பேர் ஒரு ஒட்டகத்தில் சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி வருது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இது வந்து கூட்டு குர்பானிக்கு ஆதாரமா, நீ செய்யற கூட்டு குர்பானி ஆதாரமா, சுண்ணத்துங்கிறது ஆதாரமா? அனுமதிங்கிறது உலக காரியங்களை வைத்து அனுமதியை சொல்லு, அந்த சுண்ணத்தை நிறைவேற்ற நம்ம உதவுறோம், அதனால அனுமதிக்கப்பட்ட தப்புன்னு சொல்லாதீங்க. நானும் தானே சொல்றேன் தப்புன்னு சொல்லலையே, அனுமதி இருக்க போய் தானே என் டேபிள் உள்ளவங்களும் கொடுக்கறாங்க. மேற்று என்ன, இப்படித்தான் கொடுப்பது சுண்ணத்தா, அப்படி கொடுத்தாதான் கூடுதல் நன்மையா? இல்ல, இது அதுக்கு தான் கூடுதல் நன்மை சொல்ல போனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஏழு பேர் அவங்கவுங்களாக சேர்ந்து கொண்டார்கள். அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த ஹதீஸை வாசிச்சுக்கிட்டு கூட்டு குர்பானிக்கு ஆதாரம்னு பொய் பத்துவா கொடுக்குறிய, மூலத்தில் இருக்கிற இப்படி கொடுக்க ஏழுமா? ஒவ்வொரு ஏழு பேரும் ஒரு வாங்கினார்கள், என்ன அர்த்தம்? பத்து வீடு இருக்கிறது, பத்து வீட்டை 70 பேர் வாங்கினான்னு சொன்னா அவ்வளோ அவனுக்கு பங்கு வரும். இதுல அப்படி வரல, பத்து வீடு இருக்கிறது, ஏழு ஏழு பேர் ஒரு வீட்டை வாங்கினார்கள், என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்கு அந்த ஏழு பேர், அந்த வீட்டுக்கு அந்த ஏழு பேர், அந்த வீட்டுக்கு அந்த ஏழு பேர், அதான் அர்த்தம். ஹதீஸ்ல குல்லு சபாத்தின் ஏன் வருது? ஒவ்வொரு ஏழு, ஏழு பேருன்னு மொட்டையா கூட வரல, ஒவ்வொரு ஏழு பேருங்கிற வார்த்தை எல்லா ஹதீஸ்லயும் வருது. அப்ப ஒவ்வொரு ஏழு பேர் ஒரு ஒட்டகத்துல சேர்ந்தார்கள் சொன்னா ஏழு பேர் சேருவாங்க, நம்ம ஏழு பேர் இந்த ஒட்டகம், இன்னொரு ஏழு பேர் சேருவாங்க. அவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமை வசூல் கிடையாது, திரட்டுவது கிடையாது, எல்லாரும் கொடுங்க, எந்த ஒட்டகம்லாம் கேட்காதீங்க. இது நம்மளா உண்டாக்கிட்ட ஒரு முறை, ஆனா தடை இல்ல, தப்பு இல்ல என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதுல என்ன குழப்பிட்டாங்க, என்ன மாற்றம் வந்துருச்சு? நீங்க அதை சுண்ணத்துன்னு ஏமாத்திக்கிட்டு இந்த குர்பானி கூட்டு குர்பானியை செய்வீங்க, என்டிவில் உள்ள ஆளுக்கு சுண்ணத்துலாம் அனுமதி என்று செய்வார்கள். வித்தியாசம் தான், நாங்கள் அனுமதிய அனுமதினு நினைத்து கொண்டு செய்வோம், நீங்கள் அனுமதிய சுண்ணத்துன்னு ஏமாத்தி என்ன செய்றீங்க, அதுக்கு தான் தரணும் மக்கள் எல்லாம் என்று காட்டி வசூல் பண்ணி செய்றீங்க, இதுதான் வித்தியாசம். அதுல இத நான் குர்பானியை விளக்கும் போது நீங்க ஆய்வு பண்ணுங்க, நீங்க வாட்டு குட்டாம் புகழவுடைய காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னு கேட்டா, நீங்க வந்து ஒரு ஒரு ஷேர் 3000 ரூபான்னு வாங்குறாங்க, உதாரணத்துக்கு இன்னொரு வேற ரூபாய் வச்சு 2500 ரூபான்னு போஸ்டர் காட்டக்கூடாது, உதாரணத்துக்கு 3000 ரூபா ஒரு ஷேரை வாங்குறாங்க, ஏழு பேர்த்த வாங்கினா 21000 ரூபா ஆயிடுச்சு, 21000 ரூபா வசூல் பண்றாங்களே, 21000 ரூபாய்க்கு நெருக்கமான மாட்டை வாங்குறார்களா, 10000த்துக்கு மாட்டை வாங்கி 10000 திங்கிறாங்களா என்று ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணாம சும்மா குட்டி எல்லாம் போட்டு குர்பானிக்கு தகுதி இல்லாத சின்ன வயசு சிறு வயசு குட்டி எல்லாம் போட்டு அறுக்கிறாங்க, இவங்களே அறுத்ததாக புகார் வந்திருக்கிறது, அதுக்கு ஒருத்தர் நானே சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சவால் விட்டாரு, நிரூபிக்க அறைகோள் விட்டாரு, இவங்க ஏத்துக்கிற தயாரா இல்ல, களவாண்டிங்க, குர்பானின்னு 3000 ரூபா பணம் வாங்கி போட்டு 1000 ரூபாய்க்குள்ள 1000 ரூபா போட்டு 7000 ரூபாய்க்கு மாட்டு வாங்கினா, 10000த்துக்கு மாடு வாங்கினா, 12000த்துக்கு மாடு வாங்கினா மீதி உள்ள ரூபாய் அமுக்கத்தானே செய்றீங்க. ஒரு 21000 ரூபாய் பங்கு சேர்ந்தா ஒரு 20000 ரூபாய்க்காவது முயற்சி பண்ணணும், செலவுனா இருக்குது. ஒரு 19000 ரூபாய்க்கு உள்ள மாட்டையாவது வாங்கினா வெட்டுக்குழி அந்த குழி இந்த குழி 2000 ரூபாய் அது ஓகே இருக்கும். 21000 ரூபாய் வசூல் பண்ணிட்டு 10 ரூபா மாடு கிடைக்குமா கிடைக்குமான்னு தேடுனீங்கன்னு சொன்னா அமுக்கிறதுக்குள்ள செய்றீங்க, குர்பானிக்கு செய்யற மாதிரி தெரியலையே. ஒவ்வொரு மாட்டுலயும் என்ன செய்யணும், 10000 ரூபாய் கிடைக்கணும், 100 மாடுனா 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சீங்க என்று குற்றச்சாட்டு. அதுக்கு தான் சொன்ன, ஏமாற்றுகள் நிறைந்து விட்டது, மலிந்து விட்டது. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, டாம்பிக வாழ்க்கைக்கு பயன்படுத்துறாங்க, கமிஷ அடிக்கிறாங்க என்றெல்லாம் குற்றச்சாட்டு வருகிறது. இபாதத்தில் விளையாடுகிறார்கள், குர்பானி கொடுக்க தகுதி இல்லாத பிராணி எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் TNDJ-ல என்று ஒருத்தர் புகார் செய்து நிரூபிக்க தயார்னு சவால் விட்டுருக்காரு. அதுக்கு நான் சொன்னா, அதுக்குண்டல் மாட்டு ஆய்வு பண்ணணுமா, சாணி ஆய்வு பண்ணணுமா, மூத்தருக்கு ஆய்வு பண்ணணுமா, எப்படி கிண்டல் பாரு, நான் எதை ஆய்வு பண்ண சொல்றேன், நீ கொடுத்த காசுக்கு அது இருக்குதான்னு ஆய்வு பண்ண சொன்னா எப்படி, இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சது அயோக்கியத்தனம். குர்பானின்னு ஏழை மக்களுடைய காசை வாங்கி நடுத்தர மக்கள்கிட்ட அந்த காசை வாங்கி பாதி காசுக்கு நீ மாட்டை வாங்கி போட்டு பாதி காசை திங்கிறேன் குற்றச்சாட்டு வரும் பொழுது, காசு கொடுக்கறவன் ஆராய்ச்சி பண்ண வாங்கன்னு நான் சொல்றேன், எனத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ண சொல்றேன், மாட்டுடைய சாணத்தை மூத்திரத்தையும் ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க, அந்த மாட்டுக்கு அந்த மதிப்பு இருக்குதா, நீ 3000 ரூபா கொடுத்திருக்கலப்பா, 20000 ரூபா அந்த மாடு பெருமா, அவன் கட்டி வச்சிருப்பான்ல எந்த மாடு என் மாடுன்னு கேளு, அதுல 20000 ரூபா பெருமானம் இல்லாம 10000 ரூபா பெருமானம் இருந்தால் உன்ட மார்க்கம் களவான் இருக்கான்னு சொல்லு அப்படின்னு நான் சொன்னா, அத கிண்டல் இது மாட்டாய் பண்ணணும், சாணி ஆய் பண்ணணும், மூத்தத்தை இங்க போச்சுன்னு பாருங்க இது இப்படின்னு சொன்னா போய் உண்மையாயிரும். இது மாதிரி ஒரு டயலாக் பண்ணிட்டா என்ன செய்யணும், கோமாளி மாதிரி
ஜோக்கர் மாதிரி இப்படி ஏதாவது சொல்லி விட்டா அது வச்சிருப்பாங்க நாலு பேர். அட என்ன மேட்ருக்கு என்னத்துக்கு நான் சொன்னேன் அந்த விஷயத்தை ஆய்வு பண்ணணுமா பண்ணக்கூடாது தெரியாப்ப நான் கேட்கறேன். நீ 20,000 ரூபாய் மாமா வசூல் பண்ணிவிட்டு 10,000 ரூபாய்க்கு மாடு வாங்குற கொடுக்கறவன் ஆய்வு பண்ணலாம் பண்ணக்கூடாதா? பணம் வாங்குறவன் பணம் கொடுக்கறவன் என்னுடைய ரூபாய் அளவுக்கு நீ வாங்கினியா இல்லையான்னு ஆய்வு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இதான அப்ப அதுலயும் சொல்லிட்டு கடைசியில் என்னது 10 ரூபாய் நோட்டீஸ்ல கொடுக்கலாங்கிறாங்க கொடுக்க கூடாது என்ன சொல்ற தலையை பிச்சுக்கிறாராம். கண்டிப்பா நீ பிச்சுக்கிறதான் செய்வ, கண்டிப்பாக தலையை பிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்தா பைத்தியக்காரனா போய் விளையாட்டு சொல்லல, இப்படி சிந்திக்கிற எல்லாருக்குமே மரக்கலண்டு போய்கிட்டே இருக்கும். நம்மள மரக்கலண்டு வச்சுக்கிறாரு. தெளிவா சார்பா என்ன சொல்றாங்களோ அதை சொல்லணும். நான் ஆய்வு சாணிய ஆய்வு செய்ய சொன்னேன், ஒருவனுடைய வாதத்துக்கு பதில் சொன்னால் நீ வாதத்தை மறுக்கணும், இப்படி மார்க்கத்தில் இருக்குது இப்படி மார்க்கத்தில் இல்ல என்று வாதத்துக்கு பதில் சொல்லணுமே தவிர இந்த லந்து பண்றது கிண்டல் பண்றதெல்லாம் அரசியலுக்கு சரியா வரும், மார்க்கு சரியா வராது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், கடுமையா நான் எச்சரிக்கிறேன். இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியும், கூடாதுங்கிற வச்சு வந்துட்டு இருக்கிறோம், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து வந்து 10 ரூபாய் கொடுக்குறாங்க என்ன லெவலில் போய்கிட்டு இருக்கு பாருங்கிறீங்கள, ஓம் 10 ரூபாக்களை கொஞ்சம் நான் பார்ப்போம், கொஞ்சம் நான் சாம்பிளுக்கு போடுறேன், ஒன்று ஒன்றா பாரு, அந்த எருமை மாடை கொடுங்க. எருமை மாட்டை குருபானி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது எங்க பரவலா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களை ஒட்டி வாழுகிற மக்கள் அந்த மாட்டோடு சேர்த்து எருமை மாட்டை வாங்கக்கூடிய நிலையிலும் இருந்து அதை குருபானி கொடுக்கறாங்க. அதற்கு அவர்கள் பிரதானமா சொல்லக்கூடிய என்னன்னா இது ஒரு மாட்டு இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எருமை மாட்டை குருபானி கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. நம்ம இப்படி கொடுக்கக்கூடிய எருமை மாட்டை இதுல எந்த வகையில சேர்க்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிலர் என்ன சொல்றாங்க, மாடு எருமை மாடுனால் ரெண்டுமே மாடுதான் நம்ம பேசுறாங்க. அப்படி ஒன்று இருக்குமானால் அல்லாஹ்வும் சொல்லி இருப்பான் அல்லது ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திருப்பாங்க. கழுதையில காட்டுக்கழுவை நாட்டுக்கழுவை ரெண்டு வகை இருக்கு. அது மாதிரி மாடு என்பது வேற வேற இனம் தான். எருமை மாடு என்பது தனி, பசுமாடு என்பது தனி, ரெண்டையும் ஒரு இனமாக இணைக்க இயலாது. ஆட்டுல கூட ரெண்டு இனமா இருக்குதா இல்லையா, செம்மறியாடு வெள்ளாடு. அல்லாஹ் அதை ஸ்பெசிபிக்கா ஆடு இருக்கிறான்னு சொன்னா எதையும் குறிக்குன்னு பேசுவோமா நம்ம, என்ன ஆடுன்னு கேட்போம். அல்லாஹ் தெளிவுபடுத்தியே பேசுகிறான், செம்மறியாட்டில் ரெண்டு ஆண் பெண், வெள்ளாட்டில் ரெண்டு ஆண் பெண் என்று குறிப்பிட்ட இறைவன் ஏன் மாடு என்று வருகிற பொழுது எருமை மாட்டையும் சேர்க்கல என்றால் அந்த மாட்டிற்கு தான் நல்லா அனுமதி கொடுத்திருக்கிறான் நமக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையில எருமை மாட்டை குருபானி கொடுப்பது கூடாது. அந்த அடிப்படையில எருமை மாட்டை குருபானி கொடுப்பது கூடாது. மாடுகள் அடிப்பில் வெற்றி கொடுக்கலாமா என்று வந்தால் அது மார்க் அடிப்பில் தவறான செயலா போயிடும். அதனால அதை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்லலங்கிற அந்த கருத்துல அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. கிராமத்துல என்ன பேசி இருக்கிறாருன்னா அந்த கருத்து தான் பேசி இருக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட கேட்டோம் என்ன கூடாதுன்னா பேசிருக்கிறேன்னு, நான் கூடாதுன்னா சொல்லுவேன் இல்ல அந்த வீடியோ குளிச்சுக்கங்க அவரை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா, மாடுங்கிறது பொதுவாக சத்ரா அப்படிங்கிற மாட்டுதான் குரான்ல வந்து அந்த மாடு அப்படிங்கறதுல வந்து அப்படி குரான்லயோ அப்படி இல்ல சரியான வார்த்தைகள் அப்படி இல்ல சரிங்களா. அப்ப அதனால குடுக்கறதா இருந்தால் மாடை நம்ம குடுத்துக்கலாம். எருவ மாடு குடுக்கறது பத்தி தெளிவான ஆதாரபூர்வமான நேரடியான ஒரு அப்ப அதனால வந்து நம்மளுக்கு வந்து கூடுதல் சிறப்பு மாடை கொடுத்துட்டு போயிடலாம். எருவ மாடை பத்தி தெளிவாக இங்க இந்த கருத்துலதான் நான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜமா சார்பில் இதுவரையும் எந்த பத்தவம் நம்ம கொடுக்கவும் இல்லை. அந்த வீடியோல யாரு அந்த வீடியோல தெளிவா சொல்றாப்ல, அப்படி ஒருவேளை கொடுத்தா அது வந்து முரணானது, மார்க்கத்துக்கு வந்து முரணானதா நம்ம செய்யறோம் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது. என்னன்னா, யாரு நீங்க? கத்தார்ல இருந்து பேசுறேன்.
எருமை மாடு சம்பந்தமா ஜமால் உஸ்மானியும் ரஹமத்துல்லா அவர்களும் மாத்தி மாத்தி கருத்து சொல்லி இருக்கிறாங்க. சரி, அது சம்பந்தமா தான் கேள்வி ஒண்ணு இருக்குது. விரிவா மசாலா பண்ணிட்டு என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்படிங்களா? சரியா? ரஹமத்துல சொன்னது சரியானதா தவறானதா அது மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா போதும். அதான் குர்பான் சம்பந்தமா கேள்வி எருமை மாட்டை வாங்கக்கூடிய நிலையிலும் இருந்து அதை குர்பானி கொடுக்கறாங்க. அதற்கு அவர்கள் பிரதானமா சொல்லக்கூடிய என்னன்னா, இது ஒரு மாட்டு இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எருமை மாட்டை குர்பானி கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் இல்ல, நம்ம அப்படி கொடுக்க கூடாது. ஒருவேளை இல்ல அது வந்து மாடுங்கிற மாதிரி வைத்து கொடுக்கலாமா, நேரடியா கொடுக்க கூடாதுன்னு வரல, கொடுக்கலாம் என்று வரல. சரி, மாடுங்கிற அடிப்பில் வச்சு கொடுக்கலாமா என்று வந்தால் அது மார்க் அடிப்புள்ள தவறான செயலா போயிடும். சரிதாங்களா? ஆமா. எப்போ சொல்லுங்க. அப்படியா? தெரியலையே எனக்கு, ஒண்ணு தெரியல. அப்படின்னு தலைமை நீங்க கரியம்பாட்டை கலங்கலாம் அடிச்சிட்டாங்களா? குர்பானி கொடுக்கலாம் என்பது அவங்க விருப்பம்னு சொல்லி இருக்கணும். நான் என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை என் கருத்தாக, இது என் தனிப்பட்ட கருத்து, நான் சொல்லியிருக்கணும். நான் தவறுதலா என்ன பண்ணிட்டேன், இல்ல குர்பானி கொடுக்க கூடாது, எருமை மாடை குர்பானி கொடுக்க நேரடி வார்த்தைகள் இல்ல, இல்ல குர்பானி கொடுக்க கூடாது, எருமை மாடை குர்பானி கொடுக்க நேரடி வார்த்தைகள் இல்ல, சந்தேகத்துக்குரியதா இருக்கிறத செஞ்சிடாதீங்க என்பதை கூடாது என்று நான் சொன்னதோடு, ரெண்டில் ஒரு கருத்தை மட்டும் சொன்னதோடு, இது ஜமாத்து கருத்து போன்று தோற்றமளிக்கும் வகையில் பேசினது தப்புதான். அதற்காக நான் வந்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷால்லாஹ் இனி வரும் காலத்தில் இப்படி பேசுவதை நான் தவிர்த்துக்கிறேன். எருமை மாடை குர்பானி கொடுக்க நேரடி வார்த்தைகள் இல்ல, சந்தேகத்துக்குரியதா இருக்கிறத செஞ்சிடாதீங்க என்பதை கூடாது என்று நான் சொன்னதோடு, ரெண்டில் ஒரு கருத்தை மட்டும் சொன்னதோடு, இது ஜமாத்து கருத்து போன்று தோற்றமளிக்கும் வகையில் பேசினது தப்புதான். அதற்காக நான் வந்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷால்லாஹ் இனி வரும் காலத்தில் இப்படி பேசுவதை நான் தவிர்த்துக்கிறேன். இனிவரும் காலத்தில் இது போன்ற விஷயங்கள், இரண்டு கருத்துக்கள் வருமானால் இதற்கு என்ன தீர்ப்பளிக்கலாம் என்பதை அறிஞர்கள் குழு கூடி ஆய்வு செய்து பயான் பேசுகிற ஜுமாதாய்களுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்கன்னு அவங்கள ஒருங்கிணைச்சு சொல்ல வைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். இன்ஷால்லா இப்ப நடந்ததுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். குர்பானி சம்பந்தமாக அவங்கவுங்களாக ஏழு பேர் சேர்ந்து கொடுப்பது சுன்னத்துன்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஆதாரத்தோடு சொல்லிட்டேன். இந்த மாதிரி செய்யக்கூடியது மார்க்கத்தில் சுன்னத்தாக சொல்லப்படலை, நம்மளா செஞ்சுக்கிட்ட ஏற்பாடு, அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபத்வாவில் எந்த குழப்பம் இல்லை, முரண்பாடு இல்லை, அழகாக புரிந்து கொண்டு அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் புரியலையா, அவருக்கு புரியலையா? ஏன் புரியலை? இந்த எருமை மாடு ஃபத்வா கொடுக்குறாரு புரியாது. இது எப்படி இருக்கு, எருமை மாடு குர்பானி கொடுக்கலாமான்னு கேள்வி, ஒரு ஆள் கொடுக்க கூடாதுங்கிறாரு, இன்னொரு ஆள் கொடுக்கலாமேங்கிறாரு, தலைமதாங்கிறவர் சொல்றாரு அது வந்து மசோரா மசோரா இது மார்க்கெட்டு மசோரா பண்ணுவாங்களாம், மசோரா பண்ணிட்டு சொல்றோம் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு திருப்புறுப்புகள் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அது வந்து அப்படி சொல்லலையா ரஹமத்துல்லா சொன்னார்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேள்வி கேட்கறான், அதுக்குரிய ஆடியோ வீடியோ கேட்டுவிட்டு தான் கேள்வியை கேட்கறான்.
ஒரு மர்க்கஸ்ல பேசப்பட்டிருக்கு, ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது அவர் சொன்னார்னு சொல்லி இவர் காப்பாற்றுறாரு. இப்படி அவர் அப்படி சொல்லவில்லையே அப்படிங்கிறாரு. கடைசியா இந்த கூடாது பத்துவா கொடுத்தாரு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு தெரியும், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அது வந்து கூடாதுதான், இப்பவும் கூடாதுதானா, எருமாடு கொடுக்க கூடாது, அது என் கருத்துன்னு நான் சொல்லியிருக்கணும், ஜமாத்து கருத்துன்னு சொன்னதான் தப்பு, அப்ப என் கருத்து கூடாதுன்னு தான் சொல்றாரு. இப்ப உனக்கு தீர்வே இல்லாம இருக்கிறியா, அவன் கூடாதுங்கிறான் நீ கூடுங்கிற, இன்னும் முடிவு நீ எடுக்கலையே, நீ முடிவுனா எடுத்த பிறகும் அவர் என்ன சொல்றாரு, ஏர்மமாடு கொடுக்க கூடாதுங்கிறவர் இப்பவும் கொடுக்க கூடாதுங்கிறாரு. அது என் கருத்து, அது என் கருத்து, அனைவருடைய கருத்து மாதிரி நான் சொன்னதான் தப்பு, என் கருத்து கூடாது என்பதுதான். இப்ப எது இங்க யார் முரண்படுறா, யார் குழப்பறா, உனக்கு மக்களுக்கு விட்டுருங்க, உங்க அறிஞர் குழுவை ஆட்டம் போடுத, புரியலையே, கொடுக்கணுங்கிறியா கொடுக்க வேணாங்கிறியா, இது ஆய்வு செய்வதற்கு 6 மாசம், இது ஆய்வு செஞ்சு முடிவு செய்து ஹஜ் பண்ணாலும் ஓடி போச்சு, குர்பானி கொடுக்கறவன்னா எருமை கொடுக்கற தகுதியில் உள்ளவன்னா நிப்பாட்டிட்டான், அவன் இப்பாத்தையும் நான் பாழாக்கி விட்டுட்டு 6 மாசம் கழிச்சு சாதுவான பிராணியை கொடுக்கலாம்னு 10 ரூபா கொடுத்துட்டு, அப்ப கூட இவருக்கு புரிய வைக்க முடியல உங்களால, குர்பானி கொடுக்கலாங்கிறது யாருக்கு, தலைதரிச்ச ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு, இப்படி தாம்பா இருக்குது, உன் தனிக்கருத்துலாம் கிடையாது மார்க்கத்துல, ஏதோ தனிக்கருத்துங்கிற, எப்படி தனிக்கருத்து வரேன், மாடுங்கிறதுல சேருமா சேராதா, சேரும்னா ஒரே கருத்து, சேராதுன்னா அதுல ஒரு கருத்து, இவர் தனிக்கு சொன்னது மாத்த மாட்டாராம், நான் சொன்னது சரிதான் சொல்ல, ஆதாரத்தோட அனைத்து இப்ப 20 அறிஞர்ல 19 அறிஞர்களும் சேர்ந்து அது கொடுக்கலான்னு 10 ரூபா கொடுத்துட்டாங்க, இவர் சொல்றாரு அது சரியில்லை, நான் என் கருத்து கூடாதுதான், அப்படின்னா நான் சொன்னதை மாத்திக்கிற மாட்டேன்னு சொல்லக்கூடியவன் வந்து ஒரு தாயியா வழிகாட்டியா, அப்ப என்ன என்ன அடிப்படையாவது, இப்ப குழப்பத்துடைய மறுவடிவம் அங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம தெளிவான குர்பானி 10 ரூபா கொடுத்துருக்கிறோம், அதை கிண்டல் பாருங்க, கிண்டு 10 ரூபா பாருங்க.